ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கி வசர். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு சமச்சீர் பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள மேற்கோள்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி 8th, 9th, 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள மேற்கோள்கள் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேழி பிடிக்கும் கை, வேள்வேந்தர் நோக்கும் கை என உழவின் சிறப்பினை போற்றியவர் யார்? மேழி பிடிக்கும் கை, வேள்வேந்தர் நோக்கும் கை என உழவின் சிறப்பினை போற்றியவர் யார்? ஆன்சர் கம்பர். தொடிப்பொழுதி காசே உனக்கின் பிடி தெருவும் எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? தொடிப்பொழுதி காசே உனக்கின் பிடி தெருவும் எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் திருக்குறள். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என பாடியவர் யார்? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் என பாடியவர் யார்? இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் என பாடியவர் யார்? ஆன்சர் ஔவையார். வழக்கை தருவது இடக்கைக்கு தெரியக்கூடாது எனும் முதுமொழிக்கு உதாரணமாய் வாழ்ந்தவர் யார்? வழக்கை தருவது இடக்கைக்கு தெரியக்கூடாது எனும் முதுமொழிக்கு உதாரணமாய் வாழ்ந்தவர் யார்? ஆன்சர் மு. வரதராசனார். நடுக்கல் வணக்கம் பற்றி கூறும் நூல் எது? நடுக்கல் வணக்கம் பற்றி கூறும் நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். ஓவியத்தனைய இடநூடே என வீட்டின் அழகை ஓவியத்திற்கு ஒப்ப வைத்து கவிஞர் போற்றுகிறார் என கூறும் நூல் எது? ஓவியத்தனைய இடநூடே என வீட்டின் அழகை ஓவியத்திற்கு ஒப்ப வைத்து கவிஞர் போற்றுகிறார் என கூறும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள், தமிழினை ஈர்த்தது குறளோ என்னை இழுத்தது என தமிழ் மொழியினை போற்றி புகழ்ந்தவர் யார்? தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள், தமிழ் என்னை ஈர்த்தது குறளோ என்னை இழுத்தது என தமிழ் மொழியினை போற்றி புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் டாக்டர் க்ரால். ஓவிய செந்நூல் உரை நூற்கிடங்கையும் கற்றுத்துறை போக பொற்றோடி மடந்தையாக இருந்தனல் என வரிகள் யாரை பற்றி கூறுகிறது? ஓவிய செந்நூல் உரை நூற்கிடங்கையும் கற்றுத்துறை போக பொற்றொடி மடந்தையாக இருந்தனல் என்னும் வரிகள் யாரை பற்றி கூறுகிறது? ஆன்சர் மாதவி. தன் உரையில் ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என இலக்கணம் வகுத்தவர் யார்? தன் உரையில் ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என இலக்கணம் வகுத்தவர் யார்? ஆன்சர் நச்சினார் கிணையார். ஓங்களிடை வந்துயர்ந்தோர் தொழவிழங்கி எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஓங்களிடை வந்துயர்ந்தோர் தொழவிழங்கி எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் தண்டி அலங்காரம். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார்? தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் கால்டுவேல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் எது? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லால் பாவம் என பாடியவர் யார்? சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யார்? நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ரசுல் கம்சதேவ். அறம்பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் என பாடியவர் யார்? அறம்பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் என பாடியவர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். இன்று புறந்தருதல் என் தலைக்கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என ஐவர் கடமையை கூறும் நூல் எது? இன்று புறந்தருதல் என் தலைக்கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கடனே என ஐவர் கடமையை கூறும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. கணித திறமையால் விஞ்ஞான உலகனை பிரமிக்க செய்து வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு இடத்தை பெற்ற பிறவி கணித மேதை என இராமானுஜரை புகழ்ந்தவர் யார்? கணித திறமையால் விஞ்ஞான உலகினை பிரமிக்க செய்து வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு இடத்தை பெற்ற பிறவி கணித மேதை என இராமானுஜரை புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் இந்திரா காந்தி. அயலாராக இல்லாவிட்டாலும் இராமானுஜன் குறைந்தபட்சம் ஒரு ஜாக்கோபி என கூறியவர் யார்? அயலாராக இல்லாவிட்டாலும் இராமானுஜன் குறைந்தபட்சம் ஒரு ஜாக்கோபி என கூறியவர் யார்? ஆன்சர் லிட்டில் வுட். வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் என்பது ஒரு ஆங்கில பழமொழி.
வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் என்பது ஒரு ஆங்கில பழமொழி. தொன்மைமிக்க உலக மொழிகள் அனைத்திலும் தமிழே தொன்மை, முன்மை, எளிமை, ஒளிமை, இளமை, வளமை, தாய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை என்னும் பல்வகை சிறப்புகள் அனைத்தையும் ஒருங்கே பெற்றிருக்கிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர், தேவனேய பாவாணர். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை எனும் பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எது? மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை எனும் பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர், பரிபாடல். ராமானுஜந்தான் இந்த 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கணித மேதை என்று கூறியவர் யார்? ராமானுஜந்தான் இந்த 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கணித மேதை என்று கூறியவர் யார்? ஆன்சர், பேராசிரியர் சுழியன் கக்லி. தமிழ்கேளு கூடல் என மதுரை புகழ்ந்த நூல் எது? தமிழ்கேளு கூடல் என மதுரை புகழ்ந்த நூல் எது? ஆன்சர், புறநானூறு. ராமானுஜன் முதல் தரமான கணித மேதை என்று கூறியவர் யார்? ராமானுஜன் முதல் தரமான கணித மேதை என்று கூறியவர் யார்? ஆன்சர், லண்டன் ஆளுநர் லார்ட்மெண்ட் லண்ட். தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகள்நனை மருகின் மதுரை என மதுரையை சிறப்பித்து பாடியவர் யார்? தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை என மதுரையை சிறப்பித்து பாடியவர் யார்? ஆன்சர், நல்லூர் நத்தத்தனார். இந்த வாயில்லா விலங்குகளை விட்டுவிடுங்கள், என்னையே இந்த வேள்வித்தீயில் போடுங்கள் என்று கூறியவர் யார்? இந்த வாயில்லா விலங்குகளை விட்டுவிடுங்கள், என்னையே இந்த வேள்வித்தீயில் போடுங்கள் என்று கூறியவர் யார்? ஆன்சர், புத்தர். ராமானுஜன் சாதாரண மனிதர் அல்லர், அவர் இறைவன் தந்த பரிசு என்று கூறியவர் யார்? ராமானுஜன் சாதாரண மனிதர் அல்லர், அவர் இறைவன் தந்த பரிசு என்று கூறியவர் யார்? ஆன்சர், பேராசிரியர் ஈடி பெல். தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நானை மருகின் மதுரை என மதுரை சிறப்பித்து கூறும் நூல் எது? தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நானை மருகின் மதுரை என மதுரை சிறப்பித்து கூறும் நூல் எது? ஆன்சர், சிறுபானாற்றுப்படை. ஓங்கு சீர் மதுரை, மதுரை மூதூர் மாநகர், தென்தமிழ்நாட்டு தீதீர் மதுரை, மாண்புடை மரபின் மதுரை, வானவர் உறையும் மதுரை, பதியெழு வரியா பண்பு மேம்பட்ட மதுரை மூதூர் என்றெல்லாம் மதுரை புகழ்ந்து கூறும் நூல் எது? ஓங்கு சீர் மதுரை, மதுரை மூதூர் மாநகர், தென்தமிழ் நன்னாட்டு தீதீர் மதுரை, மாண்புடை மரபின் மதுரை, வானவர் உறையும் மதுரை, பதியெழு வரியா பண்பு மேம்பட்ட மதுரை மூதூர் என்றெல்லாம் மதுரை புகழ்ந்து கூறும் நூல் எது? ஆன்சர், சிலப்பதிகாரம். இந்த வீடியோவில் பார்த்து 30 மேற்கோள்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 7ஆம் வகுப்பு பழைய சமச்சீர் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள மேற்கோள்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுவரை 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மேற்கோள்களுக்கு தொடர்பாக. அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.